ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிப்டாப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயரான சானியா மிர்ஸா, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோ கிளப்பலாம். சானியா மிர்சா இவங்க பிறந்தது நவம்பர் 15, 1986 பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பேர் இம்ரான் மிர்சா, இவங்க அம்மா பேர் நசீமா மிர்சா. இவங்க அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறதுனால சானியா மிர்சாவுக்கு டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால 6 வயசுலேயே ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகர் ஆண்டர்சன்னு ஒரு கோச்சை கூட்டிகிட்டு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே ஏகப்பட்ட கப்பு மெடல் அப்படின்னு ஜெயிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க குடும்பத்துக்கு சில மிரட்டல்கள் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் பெண்கள் ஷார்ட்ஸ் போட்டு விளையாடக்கூடாது, அது நம்ம மதத்தையே கொச்சப்படுத்துகிற மாதிரின்ற சில பிரச்சனைகள்லாம் வருது. இதையும் தாண்டி அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீ விளையாடு, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க. இதையும் தாண்டி இவங்க வீட்டு முன்னாடி போராட்டம்லாம் நடந்திருக்கு, இவங்க டென்னிஸ்லாம் விளையாட போகக்கூடாது அப்படின்னு. அதையும் தாண்டி இவங்க போயிருக்காங்க. சானியா மிர்சா 2003 ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயராக தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. WTA அதாவது உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன், இவங்க நடத்துகிற எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 மெடல்ஸ் வாங்குறாங்க, அதில் 6 கோல்டு. வந்த கொஞ்சம் வருஷத்துலேயே பயங்கர பாப்புலர் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இவங்க விளையாடுறதுனால இவங்க மேட்சை பார்க்கறதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் வரும். சானியா மிர்சாவுக்கு அடிப்பட்டாலும் கூட அப்படியே விளையாடுவாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவங்க டென்னிஸ்னா முதல்ல ஞாபகம் வராங்க. என்னதான் வெங்கடா சிந்து, செரீனா வில்லியம்ஸ், மார்டினா கிங்ஸ் அப்படின்னு நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் கூட டென்னிஸ்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்ம சானியா மிர்சா தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு உமன் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் யாருன்னா அது நம்ம சானியா மிர்சா தான். அதுவும் 6 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. 2007 எடுத்த ஒரு சர்வேல உலகத்திலேயே அதாவது வேர்ல்டு 27th பெஸ்ட் பிளேயர் யாருன்னா அதுவும் சானியா மிர்சா தான். இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே விளையாண்டுருந்த இவங்க இதுக்கப்புறம் இந்தியாவுக்காக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குறாங்க. தென் இவங்களோட நிறைவேறாத ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் இவங்களால ஒரு மெடல் கூட வாங்க முடியல. என்னதான் இருந்தாலும் டென்னிஸ்னா இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிராண்டாக வளர்ந்துருந்தாங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட டென்னிஸில் பெஸ்ட் யார் அப்படின்னு கேட்டால் சானியா மிர்சா தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க. 2003 தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி 2023 தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிற வரைக்கும் 20 வருஷம் டென்னிஸ்லேயே இவங்க கொடிக்கட்டி பறந்துருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க டென்னிஸில் கொடிக்கட்டி பறந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸை விட ஹேட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலேயே இவங்க என்ன பண்ணாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிடும். அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் WTAல ஜாயின் பண்ணி நிறைய பேருக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க டென்னிஸ்ல. ஸோ லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டு ஒதுங்கி போகாதீங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க, அது உங்களை கண்டு ஒதுங்கி போயிடும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த வீடியோ போடுறேன். தென் பை.